ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். என்னோட சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும் போல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுவும் இல்லாமல் என்னோட சேனலில் நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கும் ஷேர் ஆகும். சரி, ஓவரா பேச வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜிவி அண்ட் ஃபிட் ஸ்கூல். அது என்ன, ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து இந்த ஸ்டெப் மதர் அந்த ஐ பற்றின ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வந்திருக்க ஸ்டோரி வந்து நம்ம போகிற ஸ்டோரி வந்து ரொம்ப கொடுமையான ஸ்டோரி தான். நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ண நேம் வந்து சுதாகர். அவரோட ஒரிஜினல் நேம் கிடையாது. ஸோ என்ன நம்மகிட்ட ஷேர் பண்ணுறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு என்னன்றதும் புரிய வரும். இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது நடந்து தான் இருக்குது. ஸோ அவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே வந்து 2013 காலகட்டத்தில் தான். அவர் பிறந்தது 1988. ஸோ பிறந்தது கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பாட்டி தான் அவரை வளர்க்குறாங்க. ஒரு கொஞ்ச நாள் அங்கே வளரும் போதே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து பாட்டிக்கு பாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம்னா, அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு தனியாக அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அங்கே நான் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் அப்பப்போ வந்து நீங்கே வந்து இருந்துருதா அப்படின்ற மாதிரி இவரையும் கூப்பிட்டு இருக்காரு. பட் இவங்க பாட்டி வீட்டில் வந்து இவர் அனுப்பவும் கிடையாது. ஸோ ஒரு லெவலில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம அப்பா கூட போய் இருந்துடலாம் சொல்லிட்டு அங்கே போய் தான் இருக்கிறாரு. இங்கே போய் இருந்ததுக்கப்புறம் வந்து இவர் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டி வீட்டில் இருந்த வரைக்கும் இவரோட யூனிஃபார்மாக இருக்கட்டும், இவரோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பாட்டி அவங்க அத்தை தான் வந்து துவைச்சு போட்டிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ட்ரெஸ்ஸை இவரே தான் துவைக்கணும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் போயிருக்கு. நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபுல் பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே திரும்புது. அதனால சரியாக படிப்பும் வரல. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருனா, லோக்கலில் இருக்க ஒரு வெல்டிங் ஷாப்பில் வந்து வெல்டிங் வேலையும் கற்றுக்கிறாரு. அப்படி வெல்டிங் வேலை கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறியும் வராது. முன்னேறி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் காசை வாங்கி தனியாக வந்து ஒரு வெல்டிங் ஷாப்பும் ஆரம்பிக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 20 வயசில் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாரு. எடுத்து நிறைய பெரிய வேலைகள்லாம் பார்க்குறாரு. ஸோ அந்த சின்ன ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக மாறுது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே தான் அவருக்கு அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க மாமனார் வீட்டில் இருக்க மாமனார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்ததுனால அவர் பொண்ணுக்கும் வந்து கொஞ்சம் சொத்தும் கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வருது. அந்த இடத்தையும் அவங்க வாங்குறாங்க. அந்த இடத்த வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து இவங்க வீடும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கட்டாமல் இண்டிவிஜுவல் ஹவுஸாக ரொம்ப கிராண்டாகவே பயங்கரமாக கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டவங்களே, அப்படிதான் வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. சித்தியும் உட்பட எல்லாருமே வராங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பையன் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் முன்னேறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் வாழ்த்திட்டு போகிறாங்க. பட் அவங்க சித்தியை தவிர்த்து அவங்க சித்தினா தான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் நல்லவால பணக்காரன் ஆகிட்டான், நல்ல சொந்த வீடு வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் பின்னாடி வந்து இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்காக அவங்க கையில் இருக்கிற ஆதி அதுன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சுனியம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இவங்க வீடு எப்படி கட்டியிருக்காருன்னா, இவர் வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கேப் விட்டுருக்காரு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து வளர்த்துட்டு வந்துருக்காரு. ஒரு நாள் நடக்குதுன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குடுபுருக்காரன் வரான். வீட்டு வெளியில் வந்து குடுபுருக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீடை சுற்றி வந்து பாதுகாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கெட்ட நேரம் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவுமே குடுபுக்காரன் வந்தாலே வந்து எப்பவுமே காசு கொடுத்துருவாங்க, ஏன்னா அவன் எதனால் கெட்ட விஷயம் எதனால் சொல்லிட்டு போகிறான்ட்டு. பட் அவன் வந்து காசையே வாங்காமல் இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லிட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற காசை நான் வாங்கிட்டேன், என் வயிறு கூட நிரம்பாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருந்து கிளம்பி போகிறான். பட் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல, இவங்க வந்து அதை பெருசாகவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறமா தான் இவங்க வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க சுதாகர் வந்து இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம் இருந்துட்டுருக்கு, ஒரு ஹால் இருந்துட்டுருக்கு, மேலே தனியாக ஒரு பெட்ரூம் இருந்துட்டுருக்கு. அந்த பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. அந்த ரூம் இருந்துட்டுருக்கு. அந்த ரூம் வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி இருந்துட்டுருக்கு. இவர் சுதாகர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பால்கனியில் வந்து யாரோ நிற்கிற மாதிரி சுதாகருக்கும் தெரியுது. இவர் சுதாகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. பட் அங்கே யாருமே கிடையாது. ஸோ இது தொடர்ந்து இந்த மாதிரி டெய்லி நடந்துகிட்டே இருக்கவே என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் நாய் இல்லாதனால தான் இந்த மாதிரி வெளியாளுங்கெல்லாம் வராங்க போல உள்ளன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நாயும் வாங்கிட்டு வராரு. அந்த நாய் வந்து வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்கன்னா காசு கொடுக்கல, ப்ளூ கிராஸில் போயிட்டு நம்மளோட நேட்டிவ் ப்ரீடியோ கொண்டு குட்டியை எடுத்துகிட்டு வந்து வீட்டையும் வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. இது என்னதான் குட்டியாக இருந்தாலுமே வந்து வெளியாளங்களுக்கு சீக்கிரம் யாரையும் உள்ளே விடாது. அந்தளவுக்கு அக்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃபை வந்து இவர் தனியாக விட்டுட்டு வெளியூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு வேலை விஷயமா போகிறாரு. அப்படி போகும்போது தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் நைட்டு கால் பண்ணி, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரிலாம் இருக்குது, எனக்கு எது பயமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சுதாகர் கிட்டே சொல்கிறாங்க. பட் சுதாகருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் வந்து சுதாகர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது திருடம் யாரும் வர மாதிரிலாம் தெரியல, இது வேறு எதுவும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா நம்ம ஏரியாவில் ஒரு சாமியார் இருக்காரு, அவர்
சுதாகர் போய் பாரு அப்படின்ற மாதிரி சுதாகர் ரெடின்னு சொல்கிறாங்க. சுதாகர் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. சாமியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டும் ஊருக்கும் கிளம்பி போயிடுறாரு. அன்னி தூங்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவமாக நடக்குது அந்த வீட்டில். நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா சுதாகர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் சுதாகர் பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து சுதாகர் வந்து யாரோ ஏறி வந்து சுதாகர் வந்து அமுக்குற மாதிரி சுதாகருக்கும் ஃபீல் ஆகுது. அதே டைம் வந்து சுதாகரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முனகல் சத்தம் கொடுக்குறாங்க. அந்த முனகல் சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் ஒன்றா இருக்கும்போது ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த செக்ஸ் வச்சுட்டாங்கன்னா எந்த மாதிரி சவுண்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இருக்கிற கண்டிஷனே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. சுதாகர் பார்த்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து அவர் கை கால் எதுவுமே அசைக்க முடியாத கண்டிஷன் தான் சுதாகர் இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வந்து சுதாகர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் ஆனதுக்கப்புறம் வந்து எழுந்திரிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து புதுசாகவும் எடுத்துக்கல, நைட் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சுதாகர் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க நைட் இந்த மாதிரி ட்ரெஸஸ்லாம் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சுதாகர் அவரோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் சுதாகர் என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது, நம்மளுக்கு யாராவது பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த சாமியார்கிட்டையும் போகிறாரு. அந்த சாமியார் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா யாராவது பில்லி சூனியை வச்சுருந்தாங்க, ஏவல் வச்சுருந்தாங்கன்னா அது இருக்கா இல்லையான்றது மாதிரி தான் கண்டுபிடிச்சி சொல்லுவார். மற்றபடி அது எடுக்கிற விஷயம் எதுவுமே அவர் பண்ணவும் மாட்டார். அவர் யார்கிட்ட சொல்கிறார் அவங்ககிட்ட தான் இவங்களும் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் சுதாகர் போகிறாரு. போன கொஞ்ச நேரத்திலே வந்து சுதாகருக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அப்போ தான் சுதாகர் கேட்குறாரு, யார் எனக்கு பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், கொஞ்சம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் சாமியார் சொல்கிறாரு, இதை செஞ்சது வேறு யாருமே கிடையாதுப்பா, உங்கள் வீட்டில் தான், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க, ரத்த சம்பந்தம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்கிறாரு. வெளியில் வந்தவங்கன்னா ரத்த சொந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சுதாகரும் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமியார் சொல்கிற ஒரு இடத்துக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு இவருக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அது அப்புறம் அந்த சாமியார் தான் அனுப்புனாலும் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சுதாகர் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே ஒரு சில மந்திரங்கள்லாம் பண்ணுறாரு. இது பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு லேடிஸ் தான் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா உள்பாவடி வந்து திருப்பி போட்டிருப்பாங்க, உள்பாவடி வந்து திருப்பி கட்டியிருப்பாங்க, நீ பாரு அப்படின்ற மாதிரி சுதாகர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. சுதாகர் என்ன சொல்கிறான்னா, இதை நான் எப்படிங்க போய் பார்க்க முடியும், யாரை போய் தேட முடியும், யாருனா ஒரு க்ளூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார்கிட்ட வந்து அந்த மந்திரவாதிகிட்ட வந்து சுதாகரும் கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியாளுங்க யாருமே கிடையாது, உங்கள் ரத்தம் சொந்தமும் கிடையாது, அண்ணன் தம்பி பங்காளிங்க யாருமே கிடையாது, உங்கள் அப்பா வழியில் வந்த பிளட் ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாது, உங்கள் அம்மா வழியில் வந்த பிளட் ரிலேஷன்ஸும் யாருமே கிடையாது, இவங்க இல்லாத ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க நெருங்கின சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து சுதாகர் மட்டும் கேட்டுக்கிறேன், இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க, கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டோடனே அந்த சாமியார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலை எடுத்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதை பண்ணது வேறு யாருமே கிடையாது, உங்கள் அம்மா இடத்துல இப்போ இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரம் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் சுதாகருக்கு டவுட் வருது, இதை பண்ணது நம்ம சித்தியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த சாமியார் சொன்ன ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்து அவங்க சித்திக்கிட்ட தெரியுதான்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு வீட்டில் வாட்ச் பண்ணுறாரு. அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் வந்து அந்த சாமியார் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க சித்திக்கிட்ட வந்து அப்படியே. ஸோ அந்த சாமியார் என்ன பண்ண, சாமியார்கிட்ட மறுபடியும் போய் அந்த மாந்திரிகவாதிகிட்ட மறுபடியும் சுதாகர் போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட தெரியுது அப்படின்ற மாதிரி சுதாகரும் சொல்லி, இது நீ சந்தேகப்படுறதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுப்பா, இது அவங்க தான் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும், எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆ எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சுதாகரும் சொல்லியிருக்கேன். பட் இது எடுத்துனா இதுக்கு ஒரு பின்விளைவு வந்து அவங்களுக்கு தான் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சுதாகர்கிட்ட சொன்னோன்னே ஒரு சுதாகரம்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே நடந்த பிரச்சனை தான் வேறு. ஒரு சுதாகர் எடுக்குதுன்னு சொன்ன உடனே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணா, அவங்க வீடை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சுதாகர்கிட்டையும் கேட்குறாரு. சுதாகரும் அந்த மாந்திரிவாதி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அந்த மாந்திரிவாதி நேராக வீட்டுக்குள்ளேயே வரல, நேராக அந்த சைடில் அந்த தோட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துக்கு போனவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரம் இருக்குது, அந்த வாழை மரம் பக்கத்தில் இன்னொரு வாழை மரம் இருக்குது, அந்த வாழை மரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வாழை மரம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அது குழி தோண்டவுடனே கரெக்டாக ஒரு அடி குழி தோண்டவுடனே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்புக அப்புறம் எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கிறத வந்து சாமியாரம் பார்க்குறாரு. இதை வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க, இதை வந்து உங்கள் வீட்டு சோறு அறிவித்து பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் வீட்டுக்கு வரவங்க யாரெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரம் சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலே போட்டு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துறான். அப்படி கொளுத்துறதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில மந்திரிச்ச பொருட்கள்லாம் எடுத்து இவங்க வீட்டு வாசல்லையும் கட்டுறாரு, அது இல்லாமல் இவங்க கேட்லேயும் கட்டுறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து நாய், இவங்க போகும்போது நாய் இருந்திருக்கு. அந்த நாயை பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய் எத்தனை நாளாப்பா இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் சுதாகர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை நான் காய்ச்சிங்க, இதுலேருந்து தான் அந்த நாயை நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சுதாகர் கிட்டேயும் சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிவாதி கிட்ட சொல்லியிருக்காரு. பார்த்தா அந்த மாந்திரிவாதி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த நாய்
நாயை வந்து நீ காசு கொடுத்த வாங்கல, ரோட்ல இருந்து எடுக்கல, நீ வந்து ஒரு இடத்துல போய் எடுத்துட்டு வந்திருக்க, அதுதான் இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குலாகரை பார்த்து அந்த மாந்திரிகவாதின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு இவர் கேட்கும் போது அந்த மாந்திரிகவாதி சொல்றாரு, இது நீ ரோட்ல போய் எடுத்தீங்கன்னா அது திருநாயோட திருநாயா போயிட்டு இருக்கும்பா, இது நீ வந்து ஒரு காப்பகத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்க. இந்த நாய் உங்க வீட்டுக்கு என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வர வந்த 70% பிரச்சனையை வந்து இந்த நாய் தான் வாங்கிட்டு இருக்கு. இந்த நாய் சொல்ல போனா ஒரு 3 மேல உயிரிட இருக்காது, இறந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு. அப்பதான் சுதாகர் கேட்டிருக்காரு, இந்த நாய் எதுக்கு இறக்கணும், நாங்க ஆசாத்தியே கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் கிட்ட வந்து சுதாகரும் சொல்லியிருக்காரு. அப்பதான் சாமியார் அந்த மாந்திரிகவாதி மட்டும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாய்களோட குணமே அதுதான், உங்களுக்கு வர பிரச்சனையை வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கும், அப்படிதான் உனக்கு வர வேண்டிய பிரச்சனையா 70% அது வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் அது உயிரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு. அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே வந்து 3 அந்த நாயம் இறந்துருக்கு. அந்த நாய் அதே இடத்துல வச்சு புளி தோண்டி புதைச்சி அது சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த இது மாதிரி கட்டுவோம் கலர் மாதிரி கட்டுவாங்களா அந்த மாதிரி கட்டி வச்சிருந்துருக்காரு. அவர் விட்டு அப்படியே விட்டு போகல, அவர் உடனே என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா மடியம் ப்ளூ கிராஸுக்கு போயிட்டு ஒரு நாய்க்கு 2 நாய் அங்கிருந்து கொண்டு வராரு. கொண்டு கொண்டு வந்து அந்த நாயை வீட்டுல தான் வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை முடியல, வீடு அந்த பிரச்சனை எதுவுமே வரல, வேலை அந்த பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி சும்மா இல்லாம இந்த பிரச்சனை இவர் வந்து எடுத்து அவங்களுக்கு ரிவேர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கு ப்ரிகாஷனா வந்து அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வேலை செய்ய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனில வந்து இந்த வெல்டிங் பண்ணா அந்த இரும்பெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்காக ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். இந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து அந்த ஒவ்வொரு மீன்ஸ் அந்த மீன் மீசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ஃபிஷ்னு சொல்லுவோம், அது கெளுத்தி மீன் அது மீன் தெரியாது தெரியல, அந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மூலியமாக செய்வனை வச்சு அந்த தொட்டிக்குள்ளே விட்டதாக வந்து சுதாகரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து வெளியில் எடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சுதாகரும் சொல்லியிருக்காரு. கடைசியாக அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன ஒரு ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஏவி விட்டுருக்காங்க. சொல்ல போனா சுதாகர் மேலே ஏவி விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சுதாகர் மேலே ஏவி விடலை, அவங்க வைஃப் மேலே ஏவி விட்டுருக்காங்க. அப்படி ஏவி விடும் போது அவங்க வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இல்லை கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வீட்டுக்கு இல்லாமல் அவங்க மாமியார் வீட்டில் தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த 5 குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கருவிலேயே இறந்தும் போயிருக்கு. ஸோ அது இப்படியே விட்டால் ஸோ சரியாக போகாது அப்படின்ற மாதிரி சுதாகர் நினைச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரி அதே ஆயுதத்தை இவரும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஜின்னை கண்ட்ரோல் பண்ணி அந்த வீட்டுக்கு இல்ல இடத்துக்கு காவலா வைப்பாங்களே அந்த மாதிரி வந்து இவர் அந்த விஷயத்த பண்ணிருக்காரு. அப்படி பண்ணதுக்கு நாயை வந்து வீட்டில் வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இவர் கொண்டு போயிட்டு அவங்க கம்பெனியில் வச்சு அந்த நாயை வளர்த்துட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1-2 வந்து அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறதாகவும் சுதாகர் அம்பிகிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க யோசிச்சு ஒருத்தன் வந்து நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்றத வந்து வெளியில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க கேள்வி போட்டிருக்கோம். பட் செட்டியில் ஒருத்தவங்க வெளியிலேருந்து வரவங்க வந்து மோசமானவங்க இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் இந்த அளவுக்கு மோசமாக வந்து இவங்க முன்னேறவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அயோக்கியத்தனோன்றதான் எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சிட்டினால் வர பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி படத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கருத்தை வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், படத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன், பாய். இது நான் உங்களுக்கு